ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எம் ப்ரொஃபசர் ஜீவா ஃப்ரம் தாமிரபரணி இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு அருமையான கொஷின் பார்க்க போகிறோம் என்ன கொஷின் அது தரவு அருவமாக்கத்தை எவ்வாறு செயல்படுத்துவாய் எடுத்து வழக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா இங்கிலீஷில் ஹவு வில் யூ ஃபெசிலிட்டேட் டேட்டா அப்டிராக்ஷன் எக்ஸ்பிளைன் சூட்டபிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா ஃபஸ்ட் டேட்டா அப்டிராக்ஷன்னா என்ன ஃபஸ்ட் பாயிண்ட் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொவைடிங் ஒன்லி த

டேட்டா டை அஸ்ட்ராக்ட் டேட்டா உங்களுக்கே தெரியும் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவோம் பட் என்ன சொல்லாது எப்படி இம்ப்ளூட் பண்ணணும்னு சொல்லாது ஸோ செலக்டர் என்ன பண்ணுமா ரீட்ரீவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா டைப் இதில் ஃபார்ம் பண்ண அந்த அப்டாக்ட் டேட்டா டைப்னு என்ன பண்ணுவா இன்ஃபர்மேஷனை ரீட்ரீவ் பண்ணுமா இது ஒரு எக்ஸாம் சொன்னால் உங்களுக்கு புரியும் ஸோ அப்டாக்ட் டேட்டா டைம்னு சொல்லி இப்போ என்ன ஃபார்ம் பண்ணுறீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன் இந்த சிட்டிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் அதில் என்னென்ன இருக்கலாமா சிட்டியோட பேர் இருக்கலாம் லாட்டிடியூடு இருக்கலாம் லாங்கிட்யூடு இருக்கலாம் ஓகேவா ஸோ நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள் ஒரு சிட்டியை நான் கிரியேட் பண்ணும்போது மேக் சிட்டி அப்படின்னு நானும் பேர் வச்சுக்கிறேன் ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு என்னெல்லாம் தேவை நேம் தேவை லாட்டிட்யூட் தேவை லாங்கிட்யூடு தேவை ஸோ நானே என்ன பண்ணியிருக்கேன் ஒரு அப்டிராக்டே கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்போ கண்டிப்பாக இது என்னது தான் எனக்கு ஒரு அப்ட் கன்ஸ்ட்ரக்டாக தான் ஸோ இப்போ இது வந்து என்னால் இன்ஃபர்மேஷன் எடுக்க முடியுனால ஒரு சிட்டியோட பேர் எடுக்க முடியும் கெட் நேம் அப்படிங்கிறது தான் சிட்டியோட பேர் கிடச்சிரும் கெட் லேட் லேட்லாம் லாட்டிட்டியூட் ஆகும் இந்த சிட்டியோட லேட்டிட்யூட் கிடச்சிரும் கெட் லான் கெட் அப்படின்னா சிட்டியோட லாங்கிட்யூட் கிடச்சிரும் அப்போது இதிலிருந்து நான் ரீட்ரீவ் பண்ணுறதுனால இந்த மூணு என்னன்னு சொல்லலாம்னா செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேவா புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் ஈஸியான ஆன்சர்ஸ் தேங்க்யூ